ஹலோ ரூம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப திருப்பூர்லேயே ரொம்ப ஃபேமஸான பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம். என்ன பிரியாணி கடைனா ஏஎக்ஸ்என் பிரியாணி. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் டைம் தான் போயிருந்தோம். பயங்கரமான கூட்டம் இருந்தது. நாங்களே போய் கொஞ்ச நேரம் பிரியாணி நின்று வாங்கிட்டு வர மாதிரி தான் இருந்தது. பட் நின்னதுக்கு ஒர்த்தான கடை தான் அது. நான் முன்னாடியே சாப்பிட்ருக்கேன். ஸோ இதை நம்ம ஒரு வீடியோவாக போடலாம், நம்ம வியூவர்ஸும் பார்ப்பாங்க. நான் ஆக்சுவலாக வியூவர்ஸ் எங்கெங்கெல்லாம் பார்க்காங்க எனக்கு தெரியாது, எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்காங்கன்னு தெரியாது. ஸோ இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு போயிருந்தேன். நான் போனப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க வந்து இன்னொரு குண்டால பிரியாணி, இன்னொரு ரெண்டால பிரியாணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு, என்னடா எடுக்க முடியலன்னு. அப்புறம் இவங்க வந்து இன்னொரு ஓப்பன் பண்ணுவோம், அதை நீங்கள் தம் எடுத்துட்டு அந்த வீடியோ நீங்கள் ஷூட் பண்ணிட்டு போங்கன்னாங்க. நான் கேட்டப்போ நிறைய யூடியூபர்ஸ் வந்து எடுத்துருக்காங்க, நீங்களும் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிரியாணி தம் ஓப்பன் பண்ணும்போது வேற லெவல் ஒரு ஸ்மெல் இருந்தது. எனக்கு அதை பார்த்தனையுமே ஒருத்தர் வாங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசனை இருந்தது. பட் யாரும் ஒன்றுமே சாப்பிட்றது வாங்கிக்கல. ஸோ நாங்கள் 2 கிலோ பிரியாணி வாங்கினோம். பிரியாணி வந்து நல்ல குவான்டிட்டியாகவே இருந்தது, நல்ல குவாலிட்டியும் எல்லா பீஸுமே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. வாங்க, இதோட ரிவ்யூ வீடியோவை நம்ம வீட்டில் வச்சு சாப்பிட்றோம். ஏன்னா அங்கே வந்து டைனிங் அவ்வளோக்கா இது இல்லை, கூட்டமாக இருந்ததுனால் சரி வீட்டுக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு நான் வீட்டு பண்ணுறோம். அந்த வீடியோவை பார்த்துலாம் வாங்க. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நாங்கள் அங்கே போனதுக்கு ஒரு நேரில் தான் ஓனர், ஒரு ஓனர்கிட்ட அங்கே கேட்டோம். ஆனால் இந்த மாதிரி அவங்க யூடியூப் வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டப்போ அவர் என்னன்னா ரெண்டுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சில கடையில் பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னுமே வந்து நிறைய யூடியூபர்ஸ் இருந்தாலும் எதுவுமே இல்லை. பட் இவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க, ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் நல்லா பேசினாங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த இடத்துல வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மற்றபடி எடுத்து ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஓகே, நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு கடைக்கு போனீங்கன்னா இந்த டைம் சொல்லுங்க. சரி ஓகே, நல்லா பேசினாங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ஒரு வயதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதாவது எப்படி இருக்குன்னா, ஒரு பிரியாணி அப்படின்ட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ சூப்பராக இருக்குது. இது என்ன சொல்ல, அந்த இப்போது சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு வந்து ஓரளவுக்கு இருக்கும், ஆனால் அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் நமக்கு பிடிக்காது. பட் அந்த கடையில் சாப்பாடு சூப்பராக இருக்குது, அவங்க வந்து அவ்வளோ நல்லா பழகினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீஸஸுமே நிறைய கொடுத்துருக்காங்க, சிக்கனுமே நல்லா வெந்திருக்கு, நல்லா டெண்டரி பீஸாக இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த குழம்பு அதெல்லாமல் நான் எதுவுமே ஆட் பண்ணல, ஒரு ராவான பிரியாணி எப்படி இருக்குமோ அதை தான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். குழம்பு நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணியிருக்கேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி கூட இன்னுமே நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, நாம் வந்து வீட்டை மைனஸ் செஞ்சோம், அந்த மைனஸ் வந்து கன்சிஸ்டன்சி வைஸ் கரெக்டாக வரலனாலும் பட் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நாம் அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதாவது நம்ம புட்டி பிரபு ஆன ஸ்டைலில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு தயிரோட கன்சிஸ்டன்சியில தான் அந்த மயனஸ் இருக்கு. கொஞ்சம் சாப்பாடு வச்சு, கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சு, கொஞ்சம் மயனஸ் எடுத்து ஊற்றி, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சு நல்ல ஒரு பெரிய பைட்டாகவே போயிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். மைனஸ்க்கும் பிரியாணிக்கும் சான்ஸே இல்லை. ஃபுட்டு ப்ராப்ளம்னா ரொம்ப தேங்க்யூ இந்த ஐடியா வந்து சொன்னதுக்கு, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெக் பீஸ் நான் உள்ளே வச்சுருந்தேன். இப்போது இந்த மைனஸோட தொட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். எனக்கு மைனஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை ஃபுல்லாக வச்சு கொஞ்சம் மைனஸ் எடுத்து ஊற்றி, அதுக்கப்புறம் போதும், இது போதும் வாழ்க்கைக்கு அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி சாப்பிட்றத பார்த்தா வீட்டில் பயங்கரமாக திட்டுவாங்க, எதுக்குலாம் அப்படி சாப்பிட்ற அப்படின்னு. பட் அந்த டேஸ்ட், அந்த கன்சிஸ்டன்சி ஜோ பயங்கரமாக இருக்கு. ஸோ மறக்காம ஏசன் பிரியாணி ட்ரை பண்ணுங்க, நான் பர்சனலாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், சூப்பராக இருக்கு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ராம்.